11 மணி செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 77வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றினார் பிரதமர் மோடி. துரு ஹெலிகாப்டர்கள் மூலம் தேசிய கொடிக்கு மலர் தூவி மரியாதை. जांबाजों का जिन्होंने देश की कोई कसर नहीं छोड़ी है और यहाँ स्वाधीनता दिवस समारोह को एक पुष्पित कलेवर. 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய ஓய்வின்றி உழைத்து வருவதாக பிரதமர் பேச்சு. ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்ததால் தனக்கு எதிர்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் கூறி மணிப்பூர் மாநிலத்தில் விரைவில் அமைதி திரும்பும் என சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பேச்சு. மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைக்கு உரிய பலன் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. நாட்டு மக்கள் தன்மீது வைத்த நம்பிக்கைக்கு ஏற்ப சிறந்த மாற்றங்களை கொண்டு வந்ததாக பிரதமர் மோடி பேச்சு. நக்சல் பயங்கரவாத தாக்குதல்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம். சென்னை ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்திய முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் கேரளா. அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் மார்டன் ஜூட் வின்சென்ட் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம் ஆவடி. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஜி முருகன் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம் ஆவடி. அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஏ பிரதாப் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 7 மணி போச்சம்பள்ளி. The color team is headed by Sub-Inspector P. Karthik, TSP 11th Battalion, Rajapalayam. Tamil Nadu Kaval Vathiya Kuru, Thalami Enchu Nadathupavar Thiru T. Dayanan, Aayvalar, Aayudhapadai, Thalami Alavalakam. Kudurai Padai Pirivu, Thalami Enchu Nadathupavar Thiru S. Vengadesan, Sirappu. அரசின் பல்வேறு துறைகளைச் சார்ந்த சுமார் 55,000 பணியிடங்களை நடப்பாண்டில் நிரப்ப திட்டம் சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவன ஊழியர்களுக்கு தனியாக நலவாரியம் உருவாக்கப்படும். மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்டம் இனி விடியல் பயணம் என்று அழைக்கப்படும் என முதல்வர் அறிவிப்பு. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த முத்தமிழ் செல்விக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கிய முதலமைச்சர். செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமதி நா முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாநகராட்சியாக திருச்சியும் சிறந்த நகராட்சியாக ராமேஸ்வரமும் தேர்வு. மாநிலம் முழுவதும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் வரும் 25 தேதி முதல் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் சுதந்திர தின உரையில் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றுவதில் திமுக அரசு யாருக்கும் சளைத்ததல்ல என முதலமைச்சர் பேச்சு. நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களின் குடும்பத்திற்கான மாதாந்திர ஓய்வூதியம் 11,000 ரூபாயாக அதிகரிப்பு. திருநெல்வேலி மேயர் கவுன்சிலர்கள் இடையிலான கருத்து மோதல் சுதந்திர தின விழாவில் எதிரொலித்தது. தேசிய கொடியை ஏற்றிய பின் மேயர் உரையை தொடங்கும் முன்பாக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. மண்டல தலைவர்கள் பாளையங்கோட்டை பிரான்சிஸ் அவர்களே, நெல்லை மண்டலத்தில் மகேஸ்வரி அவர்களே, திருச்செந்தூர் மண்டலத்தில் ரேவதி பிரபு அவர்களே, மேலப்பாளையம் மண்டல தலைவர் கதிர்ஜாயிக்லாம் பாசிலா அவர்களே மற்றும் நிலைக்குழு தலைவர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இன்று 46வது பிறந்த நாள். கேக் பெட்டி உற்சாகமாக கொண்டாடிய பயணிகள். புதுச்சேரி
கடற்கரை சாலையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சுதந்திர தின விழா. தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி. கோயில் முன்பாக சிறப்பு பூஜைகளுடன் தேசிய கொடியேற்றம். வீர வணக்கம் செலுத்திய கோயில் யானை காந்திமதி. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க தொடரும் எதிர்ப்பு. வீடுதோறும் கருப்பு கொடியேற்றி கண்டனத்தை தெரிவித்த ஏகனாபுரம் கிராம மக்கள். புதுச்சேரியில் ஆழ்கடலுக்குள் தேசிய கொடியேற்றிய நீச்சல் வீரர்கள் சுதந்திர உணர்வை வெளிப்படுத்தி உற்சாகம். ஸ்ரீநகரின் லால் சௌக் பகுதியில் தேசிய கொடியேற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடிய மக்கள் பாரத மாதா வாழ்க என்று முழக்கமிட்டு உற்சாகம். இமாச்சலின் பால் பள்ளத்தாக்கு பகுதியில் குடியிருப்புகளை நொறுக்கிய காட்டாற்று வெள்ளம். வீடுகள் இருந்த இடம் தெரியாத அளவிற்கு பாய்ந்த மழை நீர். உத்தராகண்டில் கனமழை பாதிப்புகளை வான்வழியாக பார்வையிட்ட முதலமைச்சர் 2 நாட்களுக்கு கேதார்நாத் யாத்திரை நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. இந்திய மல்யுத்த வீராங்கனை சீமா பிஸ்வாவுக்கு 1 ஆண்டு தடை விதிப்பு. தனது இருப்பிடம் மற்றும் பயிற்சி குறித்த தகவல்களை அளிக்காததால் ஊக்கமருந்து தடுப்பு அமைப்பு நடவடிக்கை. பிரேசில் கால்பந்து நட்சத்திரம் நெய்மரை 800 கோடிக்கு ஒப்பந்தம் செய்த சவுதியின் அல் ஹிலால் அணி நாளை அதிகாரப்பூர்வ ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்.